பிக் பாஸ் ஹாட் சீட்ல இந்த மூணு பேரை உட்கார வச்சு ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேரோட நேம் கிடைச்சிருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு சேவிங் ஆவா அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைவில் நடந்த பல அப்டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சாச்சனா, தர்ஷா குப்தா மற்றும் அர்ணவ் இந்த மூணு பேரை டேஞ்சர் ஜோனை வச்சு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் போட்டிருக்கிறதா தகவல் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நாளைக்கு நைட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் ஷூட்டிங் நடக்கும். சண்டே எபிசோடில் தான் ஷூட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது சாட்டர்டே எபிசோடு தான் ஷூட்டிங் லைவில் போயிட்டுருக்கு. அந்த ப்ரோமோ தான் நம்ம இப்போ பார்த்தோம். சண்டே எபிசோடு மதியம் ஒரு 3-4 மணிக்கு மேலே தான் அது ஸ்டார்ட் ஆகுமே. ஸோ அது சண்டே எபிசோடில் தான் அந்த எலிமினேஷன் நடக்கும்ன்றதால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்லிடலாம். அதை தவிர்த்து யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வைஸ் போகலாம். போன வாட்டி ஓட்டிங் வைஸ் சௌந்தர்யா தான் இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் சேவ்டு. இந்த வாட்டி ஓட்டிங்கில் வந்து ஒரு 2 fluctuation இருக்குது. ஒன்று விஜய் விஷால், இல்லை சௌந்தர்யா, ரெண்டு பேருக்கு தான் மேலே கீழே ஃப்ளக்சுவேஷன். மேலே போகிறாங்க, கீழே இறங்குறாங்க, மேலே போகிறாங்க, கீழே இறங்குறாங்கன்ற ஸ்டேட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி விஜய் விஷால் ஃபஸ்ட்டு சேவ்டு ஆவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, இல்லைனா சௌந்தர்யா. ஸோ ரெண்டு ஆப்ஷன்லேயே ஏதாவது ஒன்று. ஸோ அதில் விஜய் விஷால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றது தோணுது. அதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார், அவருடைய எக்ஸ்ட்ராடினரி அந்த மெமரி பவருக்காகவும் ஒரு மிகப்பெரிய பாராட்டும் கிடைக்கும். அவரை எழுதுக்கும் போது கைத்தட்டலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சேவ்டு ஆக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு சேவ்டுக்கான பாசிபிலிட்டி இந்த மூணாக தான் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, அடுத்து பிக்பாஸ் லைவில் வந்து பிக்பாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லெவல் எல்லாரும் வாங்க லிவிங் ஏரியா அப்படின்ற மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு பிக்பாஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தால் ஃபைனலாக ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடந்திருக்கு. ஒரு ஸ்பான்சர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோபிகோ ஏதோ கோ ஐபோவா அந்த ட்ராவல் இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ளைட்டு ட்ராவல் டூரு ட்ரிப்லாம் அந்த ட்ராவலோட இது தான். ஸோ இதில் வாரம் வாரம் எல்லாருக்குமே ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாஸ்போர்ட்னா அந்த வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இது பிபி பாஸ்போர்ட், பிக்பாஸ் பாஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வாரம் வாரம் சீல் அடிப்பாங்களாம். அந்த சீல் யார் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்களோ பிக்பாஸ் ஷோ முடியும் போது அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் விரும்புகிற இடத்துல, நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டு போய்க்கலாம், உங்களுக்கான ட்ராவல் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப்பாக. ஸோ அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்பிள். இப்போ வீக்லி பர்ஃபார்மன்ஸ், டெய்லி பர்ஃபார்மன்ஸ்லாம் பேஸ் பண்ணி நேற்று நைட்டு ஒரு நாமினேஷன் நடந்தது. அதில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கினது? ரஞ்சித் அவர்கள் தானே, அவருக்கு ஒரு சீலும். பெண்கள் தரப்புலேருந்து தர்ஷிதா வாங்கினாங்க, அவங்களுக்கு ஒரு சீல். இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு லீடிங் இருக்காங்க அந்த பாஸ்போர்ட்டில் லீடிங்கு. ஸோ வாரம் வாரம் நடக்கிற டாஸ்கில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்களோ அவங்க கேப்டன் கை மூலியமாக ஒரு சீல் வாங்குவாங்க. அந்த சீல் வாங்கிட்டாங்கன்னா ஸோ அடுத்த வாரம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஓவரால் இந்த ஷோ முடியும் போது யார்கிட்ட அதிக சீல் இருக்கோ அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்றது கொடுத்துருக்கார். இதுதான் டாஸ்க். இன்னொரு பக்கம் அர்ணவ் மற்றும் சச்சனாவோட டாஸ்க் இப்போ தான் முடிவு பெற்றிருக்கு. ஸோ ரெண்டு பேரை கையை அழுத்துட்டு ஃப்ரீயாக சுத்துங்கம்மா, ஃப்ரீயாக இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபன் மூமெண்ட்லாம் நடந்தது. நாய் மாதிரி யார் பெஸ்ட்டாக கத்துறா, சௌந்தர்யாவா இவங்களா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கத்தல் ஷோவும் நடந்தது. அதுக்கப்புறம் பெண்கள் அணி உட்காந்துக்கிட்டு மூணு பேர் இந்த வாட்டி ப்ரொவிஷனில் மிஸ்டேக்கே நடக்கூடாதரா, ப்ரொவிஷனில் மிஸ்டேக்கே விடக்கூடாதரா அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷனில் என்னென்னலாம் பிளான் பண்ணும், ப்ரொவிஷனில் என்னெல்லாம் தட்டி தூக்கணுன்ற மாதிரி பயங்கரமான பிளானிங் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. குக்கிங்கில் பொறுத்தவரையும் ஜாக்லினை நடக்க சொல்லிவிட்டு சுனிதா மற்றும் அன்ஷிதா போயிட்டு அந்த டாஸ்க்கு கீஸ்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கிட்ட சுனிதாவுக்கு மட்டும் சில விஷயங்கள் கன்செஷன் கொடுக்குறாங்க, நம்ம போனால் மட்டும் டாஸ்க்கை வச்சு செய்கிறானுங்க. சுனிதா போய் கேட்டால் மட்டும் நடந்து போகிறது உட்காந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துட்ருக்கானுங்களே, அப்போ நான் போய் படுத்துட்டு இருக்கிறது டாஸ்க்கு கேட்கவா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா சுனிதா அந்த அளவுக்கு வந்து ஆண்களுக்கிடையில் ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள், அதனால் அவங்களுக்கு கன்செஷன்லாம் கொடுப்பாங்க. ஜாக்லின் நீங்கள் போனால் அப்படியா, எல்லாருக்கிட்டையும் ஒரு பகையை வளர்த்து வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி ஜாக்லின் கன்செஷன் கொடுப்பாங்க? அதை தான் சுனிதாவோட மாஸ்டர் பிளே, இதுதான் உங்களோட ஒஸ்ட் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஜாக்லின். ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக சுனிதா வந்து பாய்ஸ் சைடு சாஞ்சிருக்காங்க. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்டை தெரிஞ்சிக்கினா சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.